என்னை இறந்துட்டா உனக்கு என்ன, நான் பத்தி கவலைப்படுறா? என்னை மாதிரி மானத்தலும் கிடையாது, என்னை மாதிரி உதுத்தொகையிலும் கிடையாது. நீ எதுக்கு அதை பத்தி கவலைப்பட்டுருக்க? இதுல உன் திறனை வேலடிக்காத. நீ ஒரு போராளி, ஒரு விடுதலை புலி வீரன். தன் துவக்கில் இருந்து ஒரு கோட்டாவை வீணடிப்பது என்பது பெரிய மிகப்பெரிய குற்றமாக இருக்கலாம். எண்ணித்தான் கோட்டா கொடுப்பாரு, எண்ணி பத்து தோட்டா தான் கொடுப்பாரு. அவ்வளவு இருந்தது, அதுக்குள்ள சண்டை போட்டவன். நீ வந்து உன் எழுத்தையும் பேச்சையும் வீணடிச்சீன்னா உன்னை மாதிரி மறையவனும் கிடையாது. நீ ஏன் உன் திறனை போய் வீணடிக்கிற? அவனுக்கு வேலை உன்னை திட்டுவது, அவனுக்கு வேலை உன்னை விமர்சிப்பது, உனக்கு வேலை அவனுடைய உரிமைக்கும் விடுதலைக்கும் சேர்த்து போராடுவது. நீ அதை புரிஞ்சுக்கணும். இந்த போஸ்ட் தலைவருடைய படத்தை கிழித்த போலீஸ்காரனுக்கு ஏற்றாமல் போராடிக்கணும். அவன் நம்மிலும் கீழான அடிமை. நம்மளால் நினைக்கிறத பேசுறாங்க, அதையும் பேச முடியாது. காவல்துறையிலே நாம் தமிழர் கட்சியில பெரும் 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 உறுப்பினர்கள் இருக்காங்க காவல்துறைக்குள்ள. அதனால ஒரு காலம் வரும், அத்தனை காவல்துறையும் தபால் வாக்கு நமக்கு போடுறது காலம் வரப்போது. அதனால நீ நீ எதை பற்றியும் யோசிக்காத. கண்ணியமற்ற பதிவுகளை போடாதீங்க. இது தலைவரின் பிறந்த நாள், நீங்க எல்லாம் சத்தி எடுத்துக்கிறீங்க. இது இங்க பேசுறத உலகம் போரா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. எல்லா தம்பிமார்களுக்கும் தான் எந்த விமர்சனம் நம்மை பற்றி வந்தாலும் உதறித்தலங்களை புறந்தழுங்க. உங்கள் விமர்சனங்களுக்கு நன்றி எழுதுங்க. நீங்க என்ன என்னை நினைச்சிருக்கீங்க? நீங்கெல்லாம் என்னை நினைக்கிறீங்களா? எப்பவாவது நான் பேசினா அதாவது நினைக்கிறீங்க. ஆனால் என்னை திட்டுகிறவன் என்னைக்காவது என்னை நினைக்காம இருக்கானா? உங்களை விட என்ன அதிகமா பற்றி கொண்டிருக்கான். ஒவ்வொரு நொடியும் அவன் என்னை நினைச்சிருக்கான். அப்ப உங்களை விட அவன் தான் எனக்கு ரொம்ப வேண்டியவனா இருக்கான். உண்மையான நாம் தமிழர் கட்சி. அதை பொருள்படுத்தக்கூடாது. ஓயாம இதை பேசிக்கூடாது அண்ணன்.